செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் அட்லாண்டிக் கடலில் உருவான ஐரின் சூறாவளி நியூயார்க் நகரை தாக்கியது. ஐரின் சூறாவளி மிகவும் சக்தி வாய்ந்த சூறாவளியாக உருவெடுத்ததால் நியூயார்க், வாஷிங்டன், விர்ஜீனியா, மேரிலாந்து ஆகிய நகரங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த சுமார் 25 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். அமெரிக்காவை அச்சுறுத்தி வந்த ஐரின் சூறாவளி நேற்று வடக்கு கரோலினாவில் கரையை கடந்தது. மணிக்கு சுமார் 500 மைல் வேகத்தில் சூறாவளி காற்று சுழன்று அடித்ததால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. ஏராளமான வீடுகள் பலத்த சேதமடைந்தன. சூறாவளியினால் வடக்கு கரோலினா, விர்ஜீனியா உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. சூறாவளியை தொடர்ந்து பலத்த மழை கொட்டியதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். பல நகரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கிப்போய் கிடக்கின்றனர். சூறாவளியால் அமெரிக்காவில் 7000 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஐரின் சூறாவளியால் நியூயார்க் நகர மக்கள் வீடுகளை விட்டு வெளிவர வேண்டாம் என்று அந்நகர மேயர் அறிவுறுத்தியிருந்தார். We have prepared for this. We've worked very hard. We've warned the public. And now we have to deal with what comes from Mother Nature. Your safety, your own safety, is dependent on what you do. New Yorkers should now remain indoors. இந்நிலையில் ஐரின் சூறாவளி இன்று அதிகாலை நியூயார்க் நகரை தாக்கியது. ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்ததால் பெரும் இழப்பு எதுவும் ஏற்படவில்லை. சூறாவளியை தொடர்ந்து பலத்த மழை பெய்ததால் நியூயார்க் நகரம் இருளில் மூழ்கியது. தெருக்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணிகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லிபியாவில் புரட்சிப் படைகளின் தாக்குதலிலிருந்து அதிபர் கடாஃபி மிக நீண்ட சுரங்கப்பாதை வழியாக தப்பிச் சென்றது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. லிபியாவில் அதிபர் கடாஃபிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வரும் புரட்சிப் படையினர் கடும் தாக்குதலை நடத்தி தலைநகர் திரிபோலியை கைப்பற்றியுள்ளனர். புரட்சிப் படைகளுக்கு அமெரிக்க ஆதரவும் நேட்டோ படைகளின் தாக்குதல்களும் உறுதுணையாக இருப்பதால் அவர்களின் கை ஓங்கி வருகிறது. தலைநகர் திரிபோலி விழுந்துவிட்டதால் அதிபர் கடாஃபி புரட்சிப் படைகளின் தாக்குதலில் கொல்லப்பட்டு இருக்கலாம் அல்லது தப்பியோடியிருக்கலாம் என்று கருதப்பட்டு வந்தது. இருப்பினும் அவர் எங்கு தப்பிச் சென்றார் என்பது புரியாத புதிராகவே இருந்து வந்தது. தற்போது இந்த புதிருக்கு விடை கிடைத்துள்ளது. கடாஃபி தங்கியிருந்த மாளிகைக்கு அருகே மிக நீண்ட சுரங்கப்பாதை ஒன்று இருப்பதை புரட்சிப் படையினர் கண்டுபிடித்துள்ளனர். பல மைல்கள் தூரத்திற்கு நீண்டு செல்லும் இந்த சுரங்கப்பாதைக்குள் இரும்பு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு சிறிய வாகனம் செல்லும் அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ள அந்த சுரங்கப்பாதை தலைநகர் திரிபோலியை விட்டு வெகு தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் சென்று முடிகிறது. இந்த சுரங்கப்பாதை வழியாகத்தான் கடாஃபி தப்பிச் சென்று இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. புகழ்பெற்ற அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க் நகரில் நாளை தொடங்குகிறது. டென்னிஸ் வீரர்களுக்கு மிக முக்கியமான கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளுக்கான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ், பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ், விம்பிள்டன் ஓபன் டென்னிஸ் மற்றும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓபன் மற்றும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஜோகோவிக் செர்பியா சாம்பியன் பட்டம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸில் ரஃபேல் நடால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இந்நிலையில் இந்த ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் போட்டியான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க் நகரில் நாளை தொடங்குகிறது. உலகின் தலைசிறந்த டென்னிஸ் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் இதில் பங்கேற்க உள்ளனர். நாளை தொடங்கும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி செப்டம்பர் 11 வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மக்கள் சக்தியை மதிக்காத எம்பிக்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்று சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஊழலுக்கு எதிராக பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 3 பேரின் தண்டனையை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை அப்பீல் மனு தாக்கல் செய்யப்படவுள்ளது. தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ரோசையா வருகிற செப்டம்பர் 9 அன்று பதவியேற்கிறார். ஆந்திர கடலோரம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.